தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஒரு நாள் டூர். திருப்பதி போகிறவங்க இந்த வீடியோவை கட்டாயமாக முழுமையாக பாருங்கள். அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒரு நாள் சுற்றுலா திட்டம் திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலமாக நாள்தோறும், அதாவது தினந்தோறும் 400 நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என்று தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பிலிருந்து முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தினால் இயக்கப்பட்டு வரும் சுற்றுலா திட்டங்களில் அதிக அளவில் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கியமான சுற்றுப்பயணம் திருப்பதி ஒரு நாள் சுற்றுலாவாகும். திருப்பதி சுற்றுலா செல்லும் பேருந்து சென்னை வாலாஜா சாலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகமான சுற்றுலா வளாகத்திலிருந்து தினமும் காலை 4:30 மணியளவில் சுற்றுலா பயணிகளை திருப்பதிக்கு அழைத்து செல்வது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பேருந்திலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டி அந்த பணியில் ஈடுபடுவார். வழிகாட்டிகள் திருப்பதி சுற்றுலா பயணிகளுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சுற்றுலா பயணத்திற்கான விளக்கங்களை தொடர்ந்து அளித்து கொண்டிருப்பார். சுற்றுலா பயணிகளுக்கு காலை உணவு திருத்தணி ஓட்டல் தமிழ்நாடு உணவகத்தில் அளிக்கப்படும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஒரு நாள் சுற்றுலா திட்டமான இந்த திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் மூலமாக தினமும் 400 நபர்கள் வரை சுற்றுலா செல்லலாம் என்று தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பு அனுமதியாக வழங்கிய விரைவு தரிசன டிக்கெட்டின் மூலமாக சுற்றுலா பயணிகள் ஏழுமலையானை விரைவாக தரிசனம் செய்து அதற்கு பின் சுற்றுலா பயணிகள் அனைவரும் நபர் ஒருவருக்கு திருப்பதி லட்டு ஒன்றும் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதிய உணவிற்கு பிறகு திருச்சானூர் சென்று தாய் பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்த பிறகு இரவு உணவு வழங்கப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் சுற்றுலா பயணிகளை கொண்டு சேர்த்து திருப்பதி சுற்றுலா பயணம் முடிவு பெறும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக பயண திட்டத்தின் இந்த ஒரு நாள் டூருக்கு முன்பதிவு செய்ய தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் இணையதளம், அதாவது TTDC online.com என்ற இணையதளத்திலும் அல்லது நேரடியாக சென்னை வாலாஜா சாலையில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்திலும் நீங்கள் நேரடியாக முன்பதிவு செய்து கொண்டு திருப்பதி ஏழுமலையானை ஒரே நாளில் தரிசனம் செய்து பெருமானின் ஆசையை பரிபூர்ணமாக பெறுங்கள். வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. TTDConline.com. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒன் டே திருப்பதி டூர். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டூர் பேக்கேஜஸ்ன்னு உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். அதில் திருப்பதி டூர்ஸ் இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து திருப்பதி டூர் எங்கெங்கே இருந்தெல்லாம் வந்து பஸ்ஸு வந்து உங்களுக்கு கிளம்புது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சி, சேலம், மதுரை, ஓசூர், கடலூர், கோயம்புத்தூர், சென்னை. ஸோ ஜஸ்ட் நம்ம சென்னையை கிளிக் பண்ணுவோம். இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எல்லா இடத்துலருந்துமே வந்து உங்களுக்கு திருப்பதி டூர் வந்து போகலாம். ஸோ நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நம்பர் ஆஃப் டூர் டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன், எந்த டைமுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அதாவது 4:30 வந்து நீங்கள் வந்துடணும். 6:00 போல் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே சேம் டேவில் வந்து நைட்டு 10:00 உள்ளே வந்து நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. பிளேசஸ் கவர்டு, எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து கவர் ஆகும் அப்படின்றதையும் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்டார்டிங் டைமு காலையில் 5 மணிக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து ரிமார்க்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து செலக்ட் கோச் டைப்பு, வால்வோ ஏசி, ஏசி, நான் ஏசி. நம்ம வந்து வால்வோ ஏசி செலக்ட் பண்ணுவோம். சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாக வந்து நீங்கள் திருப்பதி போயிட்டு ஏழுமலையான தரிசனம் செஞ்சுருக்கீங்க, அதாவது இதுக்கு முன்னாடி தரிசனம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிங்க அப்படின்னா அது மற்ற நண்பர்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும்.
ஸோ கீழே வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ புக்கிங் இந்த டேட்டெல்லாம் வந்து புக் ஆகிடுச்சு. க்ரீனில் இருக்கிறதெல்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம். உதாரணமாக வந்து நம்ம இப்போ புக் நவ் கொடுக்குறோம். ஸோ அதில் அவைலபிள் சீட் வந்து எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. 16 சீட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபேர் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு லிஸ்டட் ஆகுது. அடல்ட்டுக்கு வந்து 2300, சைல்டுக்கு வந்து 2000. இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் இதில் வந்து டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா சைன் அப் அப்படி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து புக் பண்ண முடியும். இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் டிடிடிசி வெப்சைட்டில் வந்து மெம்பராக இருக்கீங்கன்னா டைரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ புக் பண்ண தேதியில் வந்து நீங்கள் போயிட்டு திருப்பதி போயிட்டு பெருமாளை தரிசனம் செய்யலாம். ஸோ அவ்வளோதான் ப்ரொசீஜர். மோஸ்ட்லி வந்து எல்லா டவுட்டுக்குமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.